ரெண்டு கோடு காமிச்சிங்கன்னா கன்ஃபார்ம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் எங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஆச்சரியப்பட்டிருப்பீங்க இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு அச்சம் மூணாவதுதா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஏற்கனவே ரெண்டு வச்சே மேய்க்க முடியல இதில் மூணாவது வரையா அப்படின்லாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க நாங்களே வந்து எதிர்பார்க்கல இதுக்கு மேலே நம்மளால முடியாது இதுக்கு மேலே முடியாது எங்கள் வீட்டுக்காரர் இன்னும் பத்து கூட பெற்றுக்கலாம்னு சொல்லுவார் நம்மளால முடியாது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டைட்டில் பார்த்தா நீங்கள் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க ஆமாங்க பிருந்தாவுக்கு வந்து அடிக்கடி மயக்கம் வருது வாந்தி எடுக்கிறாங்க சரியா சாப்பிட முடியல எனக்கு வந்து அது பார்த்தா இருக்குன்னு எண்ணம் இருக்கு மனசில் ஓடுது அது இருக்கா இல்லையான்னு நேரடியாக லைவ் ரிப்போர்ட்டாக பார்த்துடலாம் வாங்க பிருந்தா எங்க இருக்காங்கன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க பிருந்தா என்ன பண்ற சும்மா காத்தோட்டமா உட்காந்துருக்கேன்

பிரெக்னென்சி டெஸ்ட் கார்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் ரெண்டு கோடு காமிச்சதுன்னா கன்ஃபார்ம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் எங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் எத்தனை பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் ரெண்டு குழந்தைங்க எங்களுக்கு பையன் ஒன்று இருக்கான் பொண்ணு ஒன்று இருக்குது ஏற்கனவே ரெண்டு பேர் இருக்காங்க மூணாவதாக வந்து ஒரு குழந்த பெற்றுக்கணுன்னு தான் ஆசை சரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் போகட்டும் அப்படின்ட்டு இருந்தோம் திடீர்னு இப்போ வந்து ஒரு இதாக இருக்குது ஆயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு சிம்டம்ஸ் இருக்கனால சரி செக் பண்ணி பார்த்துருவோம் வாங்க எதுக்கு பேசிக்கிட்டு சரி ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துடலாமா ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்க கார்டு எதுவுமே கோடு இல்லை எதுவும் இல்லை வெள்ளையா இருக்க நல்லா தெரியுதா ஓகே இப்போ வந்து செக் பண்ணி பார்த்துடலாம் பார்த்துடலாமா கண்டிப்பாக நம்ம டவுட்டை கிளியர் பண்ணணும் சரி ஓகே அவ்வளோ சந்தோஷமாக ஆமாம் ஓகே லைவில் காமிங்க கை வர நடுங்குது எங்க கோடை தெரிய மாட்டேங்குதா இல்லை வரும் இப்பதான் தான் வரும் பாரு உள்ள தெரியுதா நல்லா காமிங்க தெரியுதா நல்லா எங்கே மாட்டேங்குது ஓகே ரெண்டு கோடு தெரியுது ஓகே பார்த்துருப்பீங்க ரெண்டு கோடு வந்து காமிச்சிருச்சு இப்போ வந்து இப்படி காமிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா தெரியல கேமராவில் அதனால வந்து பேக் கேமராவில் காமிச்சாச்சு ரெண்டு கோடு இருக்கு பேபி வந்து இருந்தாலும் வந்து எங்களுக்கு வந்து முன்னையே தெரியும் எப்போன்னு வந்து பார்த்திங்கன்னா தை ஒன்று அன்றைக்கே பார்த்துட்டோம் சரி உங்களுக்குலாம் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நாங்கள் செஞ்சோம் எல்லாேருமே வந்து அச்சோ ஆச்சரியப்பட்டிருப்பீங்க இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு அச்சம் மூணாவதா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஏற்கனவே ரெண்டு வச்சே மேய்க்க முடியல இதில் மூணாவது வரையா அப்படின்லாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் தான் இருந்தோம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் போட்டோம் அதுக்கப்புறம் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் திடீர்னு வந்து எங்களுக்கே தெரியாத ஆயிடுச்சு சரி எப்பயா இருந்தாலும் பெத்துதான் ஆகணும் நம்மளோட குறிக்கோள் வந்து மூணு குழந்தை அதனால வந்துட்டு சரி எப்பயா இருந்தாலும் தான் ஆகணும் சரி இப்பயே பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முடிவு பண்ணிட்டோம் நாங்களே வந்து எதிர்பார்க்கல கடவுளா கொடுத்துருக்காரு சரி எந்த டைமா இருந்தா என்ன நம்ம இதோட குழந்தை வந்து பெத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஆபரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் எங்கள் வீட்டுக்கார் வந்து ரெண்டாவது குழந்த அப்பயே வந்து பண்ணலாம் தான் எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டில் வந்து நிறைய பேர் ஒத்துக்கலை எங்கள் பாட்டி இந்த மாதிரி யாரும் ஒத்துக்கலை எங்கள் வீட்டுக்காரும் ஒத்துக்கலை நான் வந்து ரெண்டுலேயே வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பையன் ஒன்று இருக்குது பொண்ணு ஒன்று இருக்குது போதுன்னாங்க இருந்தாலும் வந்து எங்கள் வீட்டில் வந்து யாரும் ஒத்துக்கல சரி இருக்கட்டும் மூணு இருக்கட்டும் ஒன்றுக்கு ஒன்று துணையாக இருப்பாங்கல்ல அதனால் வந்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து ஆப்ரேஷன் பண்ணலை ரெண்டு குழந்த பிறந்த ஆப்ரேஷன் பண்ணல திடீர்னு இப்போ ஆகிடுச்சு எங்களுக்கே தெரியல எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா தலை குளித்த தேதி எதுவுமே ஞாபகம் இல்லை திடீர்னு இப்படி ஆகும் யாருக்கு தெரியும் அதனால் வந்து தை ஒன்று அன்றைக்கே நாங்கள் பார்த்துட்டோம் அப்புறம் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிலாம் வைப்பாங்க பொங்கல் போட்டி அதெல்லாம் வந்து என்னால் கலந்துக்க முடியல நான் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தேன் ஐயோ போட்டிலாம் வைப்பாங்க நான் எல்லாத்துலேயும் கலந்துக்கணும் எல்லாத்துலேயும் சேர்ந்துக்கணும் அப்படின்ட்டு இருந்தேன் பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம ஒரு ஆர்வமாக இருக்கும் தான் ஏதோ ஒன்று இதாகும் நம்ம நினைச்சது நடக்கலை போட்டியில் வந்து நான் ஏதோ ஒன்று ரெண்டு போட்டியில் தான் வந்து கலந்துக்கிட்டேன் நடந்து போகிற மாதிரி அந்த மாதிரி போட்டியில் தான் வந்து கலந்துக்கிட்டேன் இருந்தாலும் வந்து ஓகே இருக்குது அவங்க எல்லாத்துக்குமே வந்து சொல்லியாச்சு எல்லாருமே வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க நிறைய பேர் பார்க்குறவங்கலாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க ஏன் வீடியோவே போடுறதில்ல நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனையோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க அதுக்காக தான் வந்து சரி எல்லாத்துக்கும் தெரிவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சாச்சு இதெல்லாம் வந்து இன்னும் வீட்டில் சொல்லணும் அதையும் வந்து நீங்க பாருங்க அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து எல்லாம் போடுவோம் பாருங்க எங்கள் பாட்டி தாத்தாட்டெலாம் வந்து சொல்லிடலாம் நாங்களும் ஹாப்பி நீங்களும் ஹாப்பியா இருங்க இருந்தால் முதல்ல பாருங்க எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்காதா மூணாவது குழந்தைக்கு அம்மாவோ போகிறேன் எப்பயுமே வந்து குழந்தை நம்ம வயித்துல வந்தாலே வந்து சந்தோஷம் இருக்கும் அந்த மாதிரி வந்து சந்தோஷம் இருக்கு இந்த குழந்தைக்கும் எத்தனை குழந்தையா இருந்தாலும் எல்லா குழந்தையும் நம்ம குழந்த தான் சரி கடவுள் கொடுத்துட்டாரு என்ன பண்ண முடியும் நம்மளுக்கு வந்து நம்மளோட குழந்தை நம்மளோட குழந்த அதை கலைக்கணும்லாம் எங்களுக்கு தோணுனதே கிடையாது வந்தப்பயே வந்து நாங்கள் வந்து அதை நல்லபடியாக எடுத்து பாதுகாத்துக்கிறோம் அவ்வளோதான் ஏதோ ஒன்று தம்பியோ பாப்பாவோ நல்லபடியாக வந்தால் சரி எங்களுக்கு வந்து மூணு குழந்தைங்க வேணும் அப்படின்னு விருப்பத்தோடு இருந்தோம் எந்த பாப்பா வருதோ ஓகே தான் எங்களுக்கு கண்டிப்பாக அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயம் வந்து எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் இன்னும் வந்து வீட்டில் வந்து சொல்லலை ஏன் இத்தனை நாளாக சொல்லலையா நீங்கள் அப்படின்னு கேட்பீங்க இன்னும் சொல்லு எங்கள் தாத்தா பாட்டிலாம் இங்கே தான் இருக்காங்க அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அப்புறம் எங்கள் அப்பா மட்டும்லாம் சொல்லணும் அதெல்லாம் கண்டினியூவாக பார்ப்பீங்க ஓகேங்களா இந்த வெடி அவ்வளோதான் ரொம்ப லாங்காக போயிடும் அதனால் வந்து முடிச்சிக்கிறோம் எங்களுக்கு வந்து எத்தனை குழந்தைங்கன்னு சொல்லியிருப்பேன் பையன் ஒன்று பொண்ணு ஒன்று மூணாவது வந்து எந்த குழந்தையாக இருந்தாலும் ஓகே தான் எங்களுக்கு ஓகேங்களா இதோட ஆப்ரேஷன் பண்ணிடுவேன் இதுக்கு மேலே இதுக்கு மேலே முடியாது எங்க வீட்டுக்கார இன்னும் பத்து கூட பெற்றுக்கலாம்னு சொல்லுவாரு நம்மளால முடியாது இதோட ஓகே அவ்வளோதான் இப்போ வந்து எங்க அம்மா கிட்ட அதாவது மாமியா கிட்ட சொல்ல போறோம் எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன அவங்க ரியாக்ஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்த ஓகே பாய்ங்க பாய்ங்க